அவர்களது புகழுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மிக உயர்ந்த விழா, சிறந்த நிகழ்ச்சி. முன்னாள் அமைச்சர் என்ற முறையிலோ அல்லது ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் என்ற முறையிலேயோ நான் இங்கே கலந்து கொள்ளவில்லை. மாறாக 70-75 கால குடும்ப நட்பின் அடிப்படையிலே முக்தா அவர்களது குடும்பத்தில் ஒருவனாக நான் இங்கே கலந்து கொள்கிறேன். எங்களுடைய இல்லத்தினுடைய மூத்த மாப்பிள்ளையினுடைய பள்ளி தோழர் ஐயா முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள். நான் சொல்வதெல்லாம் 1940களிலே அதே பள்ளியிலே என்னுடைய தந்தையும் படித்தார்கள். அந்த வகையிலே குடும்ப நட்பு தொடர்ந்தது. ஐயா முக்தா அவர்களை பற்றி கூற வேண்டுமென்றால் நேர்மை, எளிமை, தூய்மை, இதற்கு எடுத்துக்காட்டாக திரைப்படத்துறையிலே தன்னை மிக சிறந்த முறையிலே எல்லோராலும் பாராட்டக்கூடிய வகையிலே தன்னுடைய இறுதி மூச்சு வரை செயல்பட்டவர்கள். திரைப்படத்துறை என்பது மிக உயர்ந்த துறை, சிறந்த துறை. திரைப்படத்துறையை நாட்டினுடைய வளர்ச்சிக்கான துறை என்ற முறையிலே பார்க்க வேண்டும். தொழிலாளர்களுடைய வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சி, மகளிருடைய வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சி என்று கூறுவது போல திரைப்படத்துறையினுடைய வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சி என்று கூறினால் அது மிகையாக. அத்தகைய உயர்ந்த இந்த துறையிலே பல்வேறு பரிமாணங்களிலே மிக சிறப்பாக செயல்பட்டு தமிழகத்தில் உள்ள உயர்ந்த தலைவர்களோடு சிறந்த முறையிலே பழகி எல்லோரிடத்திலும் நன் மதிப்பை பெற்றவர் ஐயா முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள். மேலும் என்னுடைய வளர்ச்சியில் தன்னுடைய இறுதி மூச்சு வரை அக்கறை கொண்டவராக செயல்பட்டவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு திரைப்படத்துறையைச் சேர்ந்த மரியாதைக்குரிய பல மூத்த நடிகர்கள், நடிகைகள் மற்றும் திரைப்படத்திற்கு அடித்தளமாக செயல்பட்ட பல்வேறு நிலையிலே இருந்த டெக்னீஷியன்ஸ் என்று கூறுபவர்களெல்லாம் இங்கே கௌரவிக்கப்படுகிறார்கள். மேடையிலே இருப்பவர்களெல்லாம் மிக உயர்ந்த நடிகைகள். தாங்கள் சார்ந்திருந்த பாத்திரங்களிலே 30-40 வருடங்களுக்கு முன்பே நடித்து அதிலே ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்தவர்கள் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதேபோல இங்கே வரி புரிந்திருக்கின்ற நடிகர்கள் எல்லாம் தமிழக மக்களுடைய எண்ணங்களிலே நிலைத்து நிற்பவர்கள். இப்படி ஒரே நேரத்திலே பலர் ஒரே மேடைக்கு வந்து ஐயா முக்தா அவர்களது விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்றால் உண்மையிலேயே முக்தா பிலிம்ஸுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து கொடுக்கின்ற அங்கீகாரமாக இது இன்றைய தினம் இருக்கிறது என்று நான் கூறி மிக சிறப்பாக இந்த விழாவை முக்தா அவர்களது புகழுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நிலையிலே நடத்தி கொண்டிருக்கிற அவர்களது குடும்பத்தார்கள், அன்பு மகன் அவர்களுக்கும், முக்தா பிலிம்ஸை சேர்ந்த மரியாதைக்குரியவர்கள் அத்துறை பேருக்கும், அவர்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் திரைப்படத்துறையைச் சேர்ந்தவர்கள் அத்துறை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.